काञ्चीपुरी यस्य हि जन्मभूमिः विहारभू वेङ्कटभूतरेन्द्रः वासस्थली रङ्गपुरीतवेद्यम् श्रीवेङ्कटेशम् गुरुम् आश्रयामः. வேங்கடநாதன் என்னும் குருவை நாங்கள் ஆசிரித்து இருக்கிறோம். ஆசிரித்தல் என்று சொன்னால் நன்றாக பாவித்து அவனே எல்லாம் என்று இருத்தல். சமாஸ்ரயணம் என்ற வார்த்தை இருக்கிறதே, சம்யக்கு ஆசிரயதி, எனக்கு ஆச்சாரியம்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அப்படி அந்த ஆச்சாரியனை நாங்கள் ஆசிரியிக்கிறோம். அவருடைய அவதார ஸ்தலம் இருக்கிறது, அது காஞ்சிபுரி. சில பெயரை கேட்டவுடனே சில க்ஷேத்திரங்கள் நமக்கு நினைவிற்கு வர வேண்டும். ஆழ்வான் என்று சொன்ன உடனேயே பூரம்தான் நினைவிற்கு வர வேண்டும். ஆழ்வார் என்று சொன்ன உடனேயே குருகூர் தான் நமக்கு நினைவிட வேண்டும். திருவாளி என்று சொன்ன உடனேயே திருமங்கை ஆழ்வார் தான் நினைவுக்கு வர வேண்டும். அதுபோல் காஞ்சிபுரி என்று சொன்னால் மூன்று க்ஷேத்திரங்கள் நமக்கு நினைவிற்கு வர வேண்டும். சுவாமி தேசிகனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கும் சமயத்தில் அவர் பெயரை சொல்லும் பொழுது மூன்று திவ்ய தேசங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். காஞ்சிபுரி எஸ்யஹி ஜன்மபூமி, காஞ்சி இருக்கிறதே அது, அங்கே இருக்கின்ற தூப்புல் என்ற பகுதி இருக்கிறதே, அந்த பகுதிதான் சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலம். இந்த காஞ்சியின் பெருமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுவாமி தேசிகன் தான் சொல்ல வேண்டும், வேறு யாரும் சொல்ல முடியாது. ஒரு அருமையான பாசுரம், காசினையில் மணி அனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌத்துவத்தின் சீர்மைக்கு ஒவ்வா. உலகிலே எத்தனையோ ரத்தினங்கள், நவரத்ன மாலைகள், எல்லா மணிகளையும் ஒருங்கு சேர்த்து அவற்றின் ஒளிகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தினால் கூட திருப்பார் கடலை கலைந்த பொழுது அங்கிருந்து எம்பெருமான் கலைந்தெடுத்த கௌஸ்துபம் என்ற மணி இருக்கிறது, அதற்கு ஈடாக ஒரு மணியும் இருக்க முடியாது. எனவே மணிகளிலே மிக உயர்ந்தது கௌஸ்துபம். சாதி முதலாகிய நன்னகர் எல்லாம் தான்மேனி அருளாளர் கட்சிக்கு ஒவ்வா. காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரையில் எத்தனையோ இடங்களில் எந்தெந்த தலங்களிலோ எந்தெந்த தெய்வங்களுக்கோ முக்கியத்துவம் இருந்தாலும் கூட அனைத்தையும் ஒருங்கு திரட்டி பார்க்கும் பொழுது சாட்சி படத்திலே இருக்கின்ற அருளாளர் இருக்கின்றானே, அவனுடைய பெருமைக்கு ஈடு வராது. அருளாளர் எழுந்தவர்கள் இருப்பதனாலேயே இந்நகர் இருக்கிறதே, இது உயர்ந்தது. மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் காஞ்சிபுரத்திலே வாசம் செய்ய வேண்டுமாம். இங்கே வாசம் செய்யும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்பதை பின்னாலே ஹம்ச சந்தேகத்திலே ஒரு ஸ்லோகத்திலே நாம் பார்க்கப் போகிறோம். மாதில் மனம் தெளி முனிவர் வகுத்த எல்லாம், நமது வைதீக மதத்தின் மனநசீலர்கள் முனிவர்கள் சொன்னா என்னமோ அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம், சரியான தமிழ் மனநசீலர்கள், மனதிலே ஒழுங்கை உடையவர்கள், மனம் ஒரே இடத்திலேயே இருப்பவர்கள், அவர்களுக்கு மனசேகம் வசேகம் கர்மஞ்சேகம் மகாத்மனாம். மனது என்ன நினைக்கிறதோ அதைத்தான் வாய் சொல்லும், வாய் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் செயலிலே காட்டுவார்கள். இது உத்தம லட்சணம். மனசு அந்நியத்து
மனசு எங்கேயோ இருக்கும், மற்ற சன்னியத்து பார்த்து எங்கேயோ இருக்கும், கர்மன் இருக்க செயல் இருக்க அது அந்நியத்து. தேசிகளை பத்தி பேசிட்டு இருப்பான், தாய் தேசிகன் தேசிகன் என்று சொல்லிட்டு இருக்கோம், ஆனா மனசு இருக்க அடே அப்பா எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போகும். ஆகவே மனம் முதலிலே ஒருநிலைப்பட வேண்டும். அவர்கள் தான் மிகப்பெரியவர்கள், அவர்கள் தான் அற்புதமான காரியங்களை செய்ய முடியும். எனவே மனநல சீரர்கள் ஆகிய வியாசர், பராசரர், சுக பிரம்மம் போன்றவர்கள் எல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்த மகாபாரதம், ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம் இவைகளெல்லாம் என்ன என்ன நெறிகளை எல்லாம் சொல்லுகிறதோ அந்த நெறிகள் அத்தனையும் ஒரே இடத்திலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மாலுகந்த ஆசிரியர் எம்பெருமான் திருவுள்ளம் மகிழ்கின்ற ஆச்சாரியனாகிய நம்மால் வார்த்தை இருக்கிறதே அதற்கு ஈடாகாது. வார்த்தை அறிபவர் ஆயவர்கன்றி ஆளாவரோ, நம்மளவாரே சொல்லுவார், பேச தெரிந்தால் நீ பகவானை பேசு, பகவானை பற்றி உனக்கு பேச முடியவில்லை என்று சொன்னால் பேசாமல் இருந்துவிடு. வார்த்தை அறிபவர் வாய் திறந்து மானிடம் பாட வரலேன் அல்லேன், கேவல மனிதர்களை துதித்து பாட வேண்டிய அவசியம் தேசிய பக்தனுக்கு தேவையில்லை. தேசிய பக்தனுக்கு இரண்டு பக்தி இருந்தால் போதும், தன் ஆச்சாரியரிடம் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அந்த ஆச்சாரியன் போற்றுகின்ற தெய்வத்திடம் அசைக்க முடியாத நம்பிக்கை, இந்த இரண்டு நம்பிக்கைகள் இருக்கிற வரையில் சத் ஆச்சாரியனுடைய சிஷ்யனுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் ஏற்படாது. எனவே நம்மாழ்வார் எத்தனை ஆச்சரியமான வார்த்தைகள், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை 3 வருட காலம் அடைய வகுப்பு நடத்தினேன், 1 நாள் 2 நாள் அல்ல, 3 வருட காலம். தமிழ் அறிந்தவர்கள் எல்லாம் வியந்து போனார்கள், இத்தனை அழகு இருக்கிறதா என்று. இல்லை இல்லை, இதோ கொஞ்சம்தான் நான் சொல்லியிருக்கிறேன் என்று. நம்மாழ்வாரை திருவாய்மொழியை அது முழுமையாக ஒருவர் படித்து விடுவானேயானால், புரிந்து கொண்டு விடுவானேயானால் சாக்ஷாத் பிரம்மத்தை புரிந்து கொண்டு விட்டான் என்ற அர்த்தம். அதனாலதோ என்னமோ நாம் அதை முழுமையாக பார்ப்பதில்லை, முழுமையாக பார்க்க வேண்டும். அதே போல வாசி அறிந்த இவை ஒரு இதெல்லாம் எப்படி இந்த வாசி அறிந்து எதுவும் சொல்லலையாம், இவற்றை எல்லாம் எடை போட்டு பார்த்து தரம் பார்த்து வாசி அறிந்து இவை உரைத்தோம். எதுவும் சொல்லல, ஆனால் இதை பார்த்து சொல்றேன், ஐயர் சொல்லி இன்டர்நேஷனல் பீப்புள் நடத்தும் எவ்வளவு பெரிய உள்ளது சார், காஞ்சியில இருப்பவர்களையும் சொல்லல, பாரத நாட்டில இருப்பவர்களையும் சொல்லல, அமெரிக்காவில இருந்தாலும் அல்லது துபாயிலே இருந்தாலும் பரந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் மையத்து உள்ளி இந்த உலகிலே வாழ்கின்ற மனிதர்களே வைப்பாக இவை உங்களுக்கு வைப்பு நிதி என்று சொன்னார். இதுதான் அப்சாகிரகே நிவர்த்தந்தே ஸ்வசானே மித்திர பாந்தவாக சுகிருதம் துஷ்கிருதம் செய்வ கச்சந்த மனுகஞ்சதி. எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டோட சரி, எதுவும் கூட வரப்போறதில்லை, நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள். இன்று நாம் தேசிகனை பற்றிய செய்திகளை ஒளிநடாவிலே பதிவு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்னும் 100 வருடம் கழித்து தேசிகனை பற்றி சிந்திக்க வேண்டும் நினைப்பவர்கள் இந்த ஒளிநாடாவை நிச்சயமாக போட்டு பார்ப்பார்கள். காலத்தை வென்று நிற்கும் அருண் செயல் இது. இதுதான் வைப்பு நிதி. எனவே வைப்பு நிதியாக இதை சொன்னேன் என்பதற்கேற்ப உயர்ந்ததான காஞ்சிபுரம் உத்தம அமர்த்தலம் அமைத்ததோ எழில்தன் உய்த்த கலையால் அத்திரல் அரக்கண்முடி பத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன் அத்துடன் எதிர்த்தபயில் மொய்த்தவனை வைத்தது உணு மத்தனிடமாம் அத்திகிரி பத்தரவினை தொத்தரவருக்கும் அணி அத்திகிரியே. இது சுவாமி தேசிகனின் அத்திகிரியை பற்றி செய்தி. காஞ்சிபுரிய ஜன்மபூமி
இந்த ஆச்சாரிய சாரபோமன் தங்கி இருந்த இடம் முக்கியமானது. விஹாரமோ வெங்கட பூதர் என்றாம். வெங்கட வெப்பை பற்றி சுவாமி தேசிகன் அவருடைய வரிகள் என்றும் நெஞ்சில் நிழலாடுபவைகள். தன்னன் அடியனை எமக்கு காட்டும் வெறுப்பு, தடுவினையர் இருவினையும் கரியும் வெறுப்பு, சின்னமது வீடென்ன திகழும் வெறுப்பு, தெளிந்த பெறும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, புண்ணியத்தின் புகழிவென்ன புகழும் வெறுப்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு, பின்னவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு, வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெறுப்பே. பிரபத்யேதம் கிரிம் பிராயாம் ஸ்ரீனிவாச அனுகம்பயாம் பிக்ஷுசாரஸ்வந்தியவா தன்மூத்தியா சர்க்கராயுதம். எப்படி சுவாமி தேசிகன் மகிழ்ந்து மகிழ்ந்து போற்றிய இடம் திருவேங்கடமலை. அவர் வாசல் செய்த இடம் வாசஸ்தலி ரங்கபுரீத மீடியம் ஸ்ரீரங்கத்திலே வாசம் செய்திருக்கிறார். ஆறாத அருளமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோழாத தனிவீரன் தொழுத கோயில், துணையான வீரனர்க்கு துணையாம் கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செடுமலையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில், இராத வினை அடைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்கம் என திகழும் கோயில் தானே. ஒரு ஆச்சாரியின் பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே கோயில், திருமலை, பெருமாள் கோவில் இந்த மூன்றும் நினைவுக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த ஆச்சாரியின் பெருமை அளவிட முடியாதது என்பதற்கு வேறு அகச்சான்றே தேவையில்லை. சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தினாலே காஞ்சிபுரமும், வாசத்தினாலே ரங்கபுரியும், தங்கியிருந்ததினாலே வெங்கடமலையும் எத்தனை சிறப்புகள் பெற்றனவோ அத்தனை சிறப்புகளும் யார் யார் உள்ளத்திலெல்லாம் தேசிகன் எழுந்துள்ளி இருக்கிறாரோ அவர்கள் பெறுவாக என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த ஆச்சாரிய சுவரபோமன் அவதாரத்தை பற்றி பார்க்கிறோம். குண்டரீகாட்சர் ஒரு சுவாமி. ஒரு காலத்திலே இவர்கள்லாம் சோமயாகம் செய்தவர்கள். ஒரு காலத்திலே யாகம் செய்வது என்பது மிக சீரிய செயல். இதற்கு இரண்டு காரணம். யாகத்திற்கு தேவையான பசுமை போன்றவைகள் அவர்கள் இல்லத்திலேயே கிடைத்தன. முதல்ல அது முக்கியம். ஏதோ நெய்யின்ற பேர்ல ஏதோ ஒன்று கொடுக்கறோம், வாங்கிக்கிறோம், நம்ம கொண்டு போகணும் கொடுத்துடுறோம், அவ்வளவு ஹோமம் பண்ணிடுறான். அசல் பசும் நெய்யினாலே ஹோமங்கள் செய்வது ஒரு காலத்தில் இருந்தது. அடியனுக்கு தெரிந்தே நிலமத்து என்று ஒவ்வொரு ஆத்திரையும் இருந்தது. தயிர் கரைவதற்காகவே ஒரு இடம், அதிலே கீழே ஒரு பெருணையை போட்டு மேலே பானையை வைத்து தயிரை கொட்டி கரைவார்கள். கரைவது இருக்கிற லாகவம் இருக்கிறது, அது அற்புதம். எனக்கு அந்த பழக்கம் உண்டு. வெண்ணெயை திரட்டி எடுப்பது இருக்கிறது, அது ஒரு ஆச்சரியமான செயல். வெண்ணெயை காய்ச்சுவது ஒரு அற்புதமான தொடக்கம். நல்ல நெய்யினாலே ஹோமம் செய்வது, ஒவ்வொன்றிலேயும் சத்தை இருந்தது. பாலை காய்ச்சுதல், பிற இடுதல், களைதல், வெண்ணெய் எடுத்தல், நெய் காய்ச்சுதல், ஒவ்வொன்றிலும் அவர்களுக்கு ஒரு தறி பற்று இருந்தது. எனவே வேள்வியை செய்யும் பொழுது இத்தனை தேவைப்படுகிறது. சோமயாஜி புண்டரீகாட்சர் ஒரு பெயரே அழகு. சில பேருக்கு சில பேர் அமைவது அழகு. சில பேரை கேட்ட உடனே ஐயோ பாவம் அப்படிங்கிறோம். சில ஊரை சொன்ன உடனேயே நாம் சிலருக்கு மகான்கள் பெயர் ஞாபகம் வந்துவிடுகிறது. வீரவில்லை என்று சொன்ன உடனே சுவாமியினுடைய குடும்பம் பரம்பரை ஞாபகத்து வருகிறது. சீதாபுரம் என்று சொன்ன உடனே அடியனுடைய பித்தாபகன் பிரதீபாபகர் அவர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை நினைவுக்கு வருகிறது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலி ரீப்பிங் தி ஃப்ரூட். பெரியவர்கள் என்னை விட்டு சென்றவர்களோ அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நாம் செய்வதல்ல. புலரீகாட்சர் அவர் சுவாமியாகம் பண்ணவர். அவருடைய குமாரர் அனந்த சூரி.
அவர்கள் எல்லாம் எம்பெருமான் பிரீத்திக்காகவே செயல்பாடுகளை செய்வார்கள். ஒரு மனுஷன் ஒரு வேலையை பண்ணா அதுல சுயநலம் இருக்கவே கூடாது. நிறைய பேர் சுயநலம் தான். பகவத் பிரீத்தியர்த்தம் பகவத் கர்ம கரிஷ்யாமி சங்கல்பத்தை தான் சொல்றான். எம்பெருமான் பிரீதி அடைய வேண்டும் என்பதற்காக நான் பண்ணுகின்ற காரியங்கள் பகவத் கைங்கிறது தானே தவிர இந்த காரியங்களினால் எனக்கு எந்த விதமான பலனும் இல்லை. அதுதான் கர்மயோகம். எதை செய்தாலும் எம்பெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கரோசி நீ எதை பண்றியோ, எது அசுனாசி எதை சாப்பிடுறியோ, அது மதர்ப்பணம் குரு எனக்கு அர்ப்பணம் பண்ணிடும். நான் தான் எல்லாவற்றுக்கும் காரணபோதன் என்று எம்பெருமான் பிரீத்திக்காகவே தினோ சங்கல்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு அந்த உறுதி வரமாட்டேங்கிறது. பகவத் பிரீதிக்காகவே இந்த காரியங்கள். பகவான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவனால் நம் சம்பிரதாயம் நன்கு தெளிவு பெறும் என்று தேர்ந்தெடுத்து நமக்கு ஞானத்தை கொடுத்து பேச்சாற்றலை கொடுத்து செய்திகளை கொடுத்து பேச வைக்கிறான். நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஊரிலேன் காணின் இல்லேன் உறவு மற்ற ஒருவர் இல்லேன் பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரவமூர்த்தி காருடைய கண்ணனே காருடைய வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் யார் ஒரு கதைகன் அம்மா. நமக்குன்னு எதுவும் இல்லை. எனவே பகவத் பிரீத்திக்காகத்தான் வேதியருடைய திவ்ய சரீரத்தை இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆச்சாரியன் உள்ளம் மகிழ ஆச்சாரியன் போற்றிய தெய்வங்கள் உள்ள மகிழ இந்த நற்காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அனந்த சூரியனுடைய தேவியார் பெயர் சோதாரம்மை. அவர்களுக்கு நீங்கள் இல்லை. ஒரு சமயம் அவர்கள் திருமலையை நோக்கி நாம் சொல்லுவோமே என்று தீபபிரகாசரிடம் விடைபெற்று தீபபிரகாசரை சேவித்து அங்கிருந்து பேரூராணை சேவிக்கு சென்றார்கள். பேரூராணன் தன்னிடையில் முதலிலே நான் சேவிப்பது அருளாளனை. அருளாளன் என்று சொன்னால் ரிசம்மனை குறிக்கும். பேரூராளன் என்று சொன்னால் வரதனை குறிக்கும். பேரூராளன் சன்னதிக்கு செல்பவர்கள் ரிசம்மனை சேவித்து விட்டுதான் பேரூராளனை சேவிக்க வேண்டியிருக்கிறது. ரிசம்மனுக்கு அருளாளன் என்ற பெயர் ஏன் வந்தது தெரியுமா? அவன் பிரகலாத பகவானை காப்பாற்றிய பாங்கு எண்ணி எண்ணி மகிழக்கூடியது. அதை இன்று மாலை பார்ப்போம்.